ஹனபி மதுகபினுடைய மிக முக்கியமான ஃபத்துவா கிதாபுகளில் ஒன்றான ஹாஷியா இபுனா அபிதீனிலே பதிவாகி இருக்கிறது வல் ஹசிஷி கஞ்சா பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லி தெளிவான ஃபத்துவா இருக்கிறது மார்க்கேதை ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய நூலிலே எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் கஞ்சாவை பயன்படுத்துபவர்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பரவலாக்குபவர்களை தண்டிக்கிற விதமாக அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க வேண்டும் குற்றவியல் தண்டனை நிறைவேற்ற வேண்டும் சவுக்கடிகள் கசியடிகள் தரப்பட வேண்டும் அத்தோடு அவர்களை நாடு கடத்த வேண்டும் அதாவது சமூகம் ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் இவனை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார்கள் என்றால் இன்றைக்கு சர்வ சாதாரணமான கஞ்சா புழக்கத்தை குறித்து நாம் கவலையோடு யோசிக்க வேண்டியிருக்கிறது ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்திகள் விற்பவனும் முஸ்லிமாக காட்டப்படுகிறான் வாங்குபவனும் உண்மை அல்லாஹுக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை இது உண்மையானால் ஒரு முஸ்லிம் எப்படி இந்த போதைப் பொருளை விற்கிறான் ஒரு முஸ்லிம் இந்த போதைப் பொருளை எப்படி வாங்குகிறான் சப்ளையர்களில் இருந்து கடத்தி கொண்டு வருபவர்களில் இருந்து பயிரிடுபவர்களில் இருந்து அதை கொண்டு போய் வாடிக்கையாளர்களிடத்தில் குறிப்பாக நாசமாக்கிற வஸ்துவை கொண்டு போய் வரை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட கேவலம் அல்லவா இது நாளுக்கு நாள் பரவி கொண்டு வருகிறது குரானுடைய அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்ப்பணங்களை சொல்லுவது என்று தெரியவில்லை கோடிக்கணக்கான வார்த்தைகள் கொட்டி தீர்த்தாலும் குர்ஆனின் ஒற்றை வார்த்தை போல் வராது குர்ஆன் போதை வஸ்துக்களை பேச பேசுகிற ஒரு இடத்தில் என்ன அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான் பகையையும் இது கொண்டு வரும் என்கிறான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மது குடிக்கிற போது அல்லது கஞ்சா குடிக்கிற போது வேறு ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துகிற போது போதை ஏறும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உடல் நாசமாகிவிடும் என்று மருத்துவ ரீதியாக பேசுவார்கள் ஆனால் குரான் பேசுகிறது பகமையும் விரோதமும் உங்களை அது ஆழ்த்தும் சைதான் பகமையையும் விரோதத்தையும் இதன் மூலம் போதைப் பொருட்கள் மூலம் கொண்டு வருகிறான் என்று குரான் பேசுவதை பார்க்கிற போது இன்றைக்கு கஞ்சா போன்றவற்றினால் ஏற்படுகிற படுகொலைகளை பார்க்கிறோம் அல் அதாவது விரோதமும் பகமைத்தனமும் முத்தி போய் படுகொலையிலே வந்திருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாலே தமிழகத்தினுடைய வந்தவாசியில் ஒரு கஞ்சா விற்பனையினுடைய தகராறில் கஞ்சாவினால் அதை காட்டி கொடுத்த பேரில் ஒரு ஒரு கொலை செய்யப்பட்டார் சமீபத்தில் கடந்த வாரத்தில் நாம் வாணியம்பாடியில் ஒரு தந்தை அவனுடைய ஏழு வயது பையனுக்கு முன்னாலே கோரமாக பப்ளிக்ல ஒரு ஒரு மகிழ்வு தொழுகைக்கு பின்னாலே வெட்டி கொல்லப்படுகிறார் பின்னணியை விசாரிக்கிற ஊடகங்கள் சொல்லுகிறது கஞ்சா விற்பனையை கண்டித்ததாலும் அது குறித்து காவல்துறைக்கு இவர் தகவல் கொடுத்தார் என்று எதிர்த்தரப்பு நம்பியதாலும் அதுவும் கொலை என்றால் வெறுமனே உயிர் போக வைக்கிற கொலை அல்ல ஆத்திரத்தினுடைய உச்சகட்ட அளவு குரான் சொல்லுவது போல ஐயூ கேனுக்கும் எந்த அளவிற்கென்றால் தலையை தனியாக வெட்டி எடுத்து விட்டு போகிற கோரப்படுகொலையிலே கொண்டு வந்து நிகழ்ந்திருக்கிறது இந்த செய்தியிலே இருந்து அதன் ரணங்கரிலே இருந்து இன்னும் ஜீரணிக்க முடியாமல் வெளியே வராத சூழ்நிலையிலேயே இப்போது சாத்தான்குளத்தில் மீண்டும் ஒரு முறை இன்னொரு முஸ்லிம் இதே கஞ்சா வியாபாரத்தினுடைய முன்விரோதத்தால் கொல்லப்படுகிறார் இப்ப வந்தவாசியிலேயும் கஞ்சா பின்னணியிலே படுகொலை வாணியம்பாடியிலேயும் கஞ்சா பின்னணியிலே படுகொலை சாத்தான்குளத்திலும் கஞ்சா பின்னணியிலே படுகொலை ஆனால் அதிர்ச்சிகரமாக தகவல்கள் தெரிவிப்பது என்னவென்றால் தமிழகத்தில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகிற அத்தனை ஊர்களிலும் கஞ்சா பயன்பாடு அதிகமாக இருக்கிறது என்பது கேலிக்குரியது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சம் தமிழகத்தில் இதனுடைய பயன்பாடு பெருகி இருக்கிறது காவல்துறை கண்டுகொள்ளவில்லையா அல்லது உடன்படுகிறார்களா அல்லது கண்டிப்பதாய் போலியாய் தெரிவிக்கிறார்களா தெரியவில்லை பள்ளிக்கூடங்களின் வாசல்களிலும் கல்லூரி வாசல்களிலும் விற்பதாய் ஒன்பதாம் வகுப்பிலே இருந்து கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் வரை இதை பயன்படுத்துவதாக டன் கணக்கில இதை கொண்டு வந்து சப்ளையில் விடக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையின் தோல்வியாகத்தானே சொல்ல முடியும் உளவுத்துறையினுடைய உறக்கமாகத்தானே இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாயம் விழிப்புணர்வு வர வேண்டிய ஒரு முக்கியமான கால